அஸ்ஸலாமு அலைக்கும்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது மாடலுங்க. ஓகேங்களா, நாம் சொன்ன மாதிரி ஒரு ஒரு மாடலாக இப்போ லான்ச் பண்ணிட்டு வரோங்க. ஸோ நிறைய பேர் இது போல் இண்டிவிஜுவலாக போட சொல்லியிருந்தாங்க, எல்லா கலர்ஸுமே காமிக்க சொன்னாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கலர்ஸை காமிச்சிருக்கோங்க. அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி எல்லா ஷாலையும் ஓப்பன் பண்ணி நம்ம காமிச்சிருக்கோங்க. இது எல்லாமே இரானியன் டைப் ஷால்ஸ் தாங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஷால்ஸையும் தனித்தனியாகவே நம்ம உங்களுக்கு வியூவாக காமிச்சிருக்கோங்க. ஸோ ஒரு ஒரு செட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 10 பீஸ் வருங்க, 10 இரானியன் ஷால்ஸ் தாங்க. ஓகேங்களா, ஸோ ஷால்ஸ் பாருங்கள். ஸோ அதோட குவாலிட்டியும் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ரெண்டாவது இரானியன் ஷால்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எங்களால் எவ்வளோ எடுத்து பண்ண முடியுமோ அவ்வளோ கண்டினியூவாக பண்ணிட்டு வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதால தான், சரிங்களா. ஸோ இதே மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு கண்டினியூவாக பண்ணுங்கள், கொடுங்க. கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டான ப்ராடக்ட்டும் உங்களை லான்ச் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்கள் லிம்ரா ப்ராடக்ட் மூலயமா நம்ம வெறும் ஷால்ஸ் மட்டும்தான் பண்ணுறோன்னா கிடையாதுங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஷால்ஸ் நம்ம நிறையா ப்ராடக்ட், மாஸ்க் பண்ணுறோம், மேட் பண்ணுறோம், சோலார் பண்ணுறோம், மொபைல் அக்சசரிஸ் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் பண்ணுறோம், அதை விட்டிங்கன்னா அபயாஸ் பண்ணிகிட்ருக்கோம், மேட்டுங்க பண்ணிகிட்ருக்கோம், டாய்ஸ் பண்ணுறோம், கிஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் பண்ணுறோம், ஃபேன்சி ஐட்டம்ஸ் பண்ணுறோம். ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பிஸ்னஸும் பண்ணணும். தென் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப ஸ்மாலரான ரேட் ஃபிக்ஸ் பண்ணி தரணும். இதுதாங்க நம்மளுடைய மோட்டோவே. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸாக வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு கடை வச்சுருக்கீங்க, இல்லை வீட்டிலேருந்தே பண்ணுறீங்க, ஸோ யார் வேணாலும் பண்ணலாங்க நம்மளுடைய பிஸ்னஸை. ரொம்ப சூப்பரான சிம்பிளான பிஸ்னஸ் தாங்க. ரெண்டாவது, இன்வெஸ்ட்மெண்ட் சைடு வந்ததுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுங்க. நீங்கள் எந்த கேட்டகரி எடுத்தாலும் மினிமம் 1000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலே போதுங்க. ஷால்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செட்டுங்க. ஸோ இதை மட்டுமே நீங்கள் ஒரு டார்கெட்டாக வச்சு பண்ணுங்கள். ஸோ பிஸ்னஸ் எப்படி க்ரோ ஆகுதுன்னு பாருங்கள், தென் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகுங்க. அதே மாதிரி ஃபுட்வேர்ஸ் ஐட்டம் எடுத்துகிட்டிங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஃபுட்வேர்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ப்ராடக்ட் பண்ணுமோ அத்தனை ப்ராடக்ட் நம்ம பண்ணுறோங்க. ஸோ எல்லாமே உங்களுடைய பெஸ்ட்டான ஒரு சப்போர்ட் தாங்க. ஸோ இப்போ இந்த ஷால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடி பார்த்தேன், நம்ம மாடல் 1 மாடல் 2 அந்த ஷாலோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷாலுங்க இந்த ஷாலு. ஸோ இது போல் உங்களுக்கு எந்த ஷால்ஸு எந்த ப்ராடக்ட் வேணாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அது மூலயமா உங்களுக்கு வேண்டிய ஷால்ஸை எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் கொடுத்தோன்ற ஒரு திருப்தியிலே தான் நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுக்கிறோம் பண்ணுறோம். ஸோ உங்கள்கிட்ட அதை ப்ரொமோட் பண்ணுறோம். ஓகேங்களா, எல்லா ப்ராடக்ட்டும் எங்களுடைய ஃபஸ்ட்டு எங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாண்டி தாங்க நம்ம எடுத்துகிட்டே வரோம் ஆன்லைனுக்கே. ஓகேங்களா, எங்களுக்கு பிடிச்சிருக்கா, அது நல்லா இருக்கா, ஸோ மார்க்கெட்டில் நம்மக்கிட்ட வாங்குறவங்களும் அது ரீசேல் பண்ண முடியுமா, ஸோ அந்த பொருள் எப்படி இருக்குது, அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது, அதோடய ரேட் எப்படி இருக்குது, ஸோ எல்லாமே நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி தாங்க நம்ம ஆன்லைனுக்கே எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதனால் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு, பெஸ்ட்டு குவாலிட்டி, தென் பெஸ்ட் ரேட்டில் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். ஸோ இன்ஷால்லா முடிஞ்ச வரைக்கும் அதை போல் கொடுக்குறோம். ஸோ சில பேருக்கு வந்து நம்மளுடைய ரேட் கொஞ்சம் அதிகமாக தெரியுது, சில பேருக்கு ரேட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ரேட்டாக இருக்குது, சரிங்களா. ஸோ ரேட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மார்ஜின் வச்சு தாங்க கொடுக்க முடியும், நீங்கள் ஒரு மார்ஜின் வச்சு தான் உங்கள் கஸ்டமர் கொடுக்க முடியும், நாங்கள் எடுக்கிற இடத்துல அவங்க ஒரு மார்ஜின் வச்சு தாங்க எங்களுக்கே தராங்க, சரிங்களா. ஸோ அப்போது வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே தாண்டி வரப்போ சப்ளையர் பொறுத்து, அதோட பொருளோட குவாலிட்டியை பொறுத்து, இல்லை வாங்குகிற குவான்டிட்டியை பொறுத்து, ஸோ இதெல்லாமே டிபெண்ட் டு பிஸ்னஸ் தாங்க. ஸோ எப்படி நம்ம பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகுதுங்க, சரிங்களா. ரெண்டாவது, இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட் எல்லாமே கொஞ்சம் அப்நார்மல் தாங்க. பட் நாம் வச்சுருக்க ரேட் வந்து பழைய ரேட் தாங்க வச்சு கொடுத்துட்டு வரோம், சரிங்களா. ஸோ எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய லாபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, ஸோ ரேட் வந்து பழைய ரேட்டில் தாங்க நம்ம கொடுக்குறோம். சம்டைம்ஸ் இதுலேயுமே சின்ன சின்ன பார்கெயின்ஸ் பண்ணுறாங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அது உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோங்க, ஓகேங்களா. ஸோ எல்லா ஷால்ஸுமே பார்த்துங்க, எல்லா கலர்ஸுமே பார்த்துக்குங்க. ஸோ டிசைனாக பார்த்துக்குங்க, எல்லா டிசைனும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஓப்பன் பண்ணியே நம்ம காமிச்சிட்டு வரோம், காமிச்சிருக்கோம். ஸோ 1 by 1 எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டிசைன்ஸும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பாருங்கள். தேவைப்படுறவங்க எந்த ஷால் எந்த மாடல் வேணுமோ அந்த மாடலை செலக்ட் பண்ணி அனுப்புங்க. அதே மாதிரி மினிமம் 1 செட்டுன்றதை மறந்துடாதீங்க. பீசஸ்ஸு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இல்லைங்க இரானியன் ஷால்ஸில், அதனால் பீசஸ் வந்து கொஞ்சம் ரேருங்க. பட் நீங்கள் செட்டாக எடுக்கிறீங்கன்னா மினிமம் 1 செட்டுங்க, சரிங்களா. இப்போ ஸ்டாக் கையில் இருக்கிறது எல்லாமே ஹேண்ட் ஸ்டாக் தாங்க. நீங்கள் என்றைக்கு ஆர்டர் போடுறீங்களோ அதே நாளில் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவோங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணும், எந்த அளவுக்கு அது கொடுக்கணுமோ அந்தளவுக்கு உங்கள்கிட்ட எடுத்து காமிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். ஸோ பாருங்கள். ஸோ எது வேணுமோ அந்த ப்ராடக்டை பிக் பண்ணுங்கள், எடுத்துக்கங்க. இல்லை அதோடய மாடல் நம்பர் மட்டும் அனுப்புங்க. கண்டிப்பாக எங்களால் என்ன உங்களுக்கு
பெஸ்ட்டாக ப்ரைஸ் கொடுக்க முடியுமோ அந்த ப்ரைஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி டிஸ்பேச் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா இன்றைக்கே டிஸ்பேச் பண்ணுறோம். உங்கள் லொக்கேஷன் வந்து சிட்டி சைடில் இருக்குன்னா அடுத்த நாளே வந்துடும். இல்லை நீங்கள் சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கீங்க, ரொம்ப லாங்கில் இருக்கீங்க அப்படின்னா டிபெண்ட் டு கொரியர் பர்சன்ஸ், அந்த கம்பெனியை பொறுத்து தாங்க அந்த டைமிங். ஸோ எங்களால் ஏன்னா இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியா ஒன்று, நீங்கள் இருக்கிற ஏரியா வேறு. ஸோ அந்த ஏரியா உள்ளே இருக்கா, வெளியில் இருக்கா, இல்லை கிட்ட இருக்கா, ஸோ அது எல்லாமே எங்களுக்கு தெரிகிறது ரேர் தாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். பட் இது வரைக்கும் போயிட்டுருக்க கொரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தாங்க, இன்றைக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் கிடச்சிருங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க எல்லா கொரியரும் இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கஸ்டமரும் அப்படி தான் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ லொக்கேஷனை பொறுத்து சில டைமிங் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குதுங்க. ஸோ அதனால் என்னென்னா, ஸோ நம்ம சேனலை கண்டினியூவாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்டை அனுப்புங்க, கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நம்ம ஷால்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால் நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டாக் வந்து ரெகுலராக வருது, போது வருது போதுங்க. அதனால் உங்களால் எவ்வளோ குயிக்காக புக் பண்ண முடியுமோ புக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஷால்ஸை வாங்கிக்கோங்க. ஸோ ரேட் வைஸ் எல்லாமே உங்களை வாட்ஸ்அப்பில் நாங்கள் அனுப்புகிறோம். சில பேர் ரேட் என்ன சார் நீங்கள் வாட்ஸ்அப் இதில் வீடியோவிலே போடுறதில்ல, அது ரேட்டோட போட்டிங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே உண்மை தாங்க. என்னென்னா ரேட் வந்து டெய்லி ஒரு ரேட் இருக்குதுங்க. நேற்று வேறு ரேட் இருந்தது, இன்றைக்கி வேறு ரேட் இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு ரேட் மாறுறதால எங்களால் ஸ்டாண்டர்டான ரேட்டை இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்க, சரிங்களா? ஸோ அதுக்காக வேண்டி தான் சொல்கிறேன், நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.